ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிஓ ஓஃபிஸல் ஓ வேலை வாய்ப்புங்க ஸோ வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணோம் யாரெல்லாம் அப்ளை பண்ணும் இதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் ஐக்கனை டச் பண்ணிக்கோங்க இதனால் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம் அரசு சம்மந்தமான வேலை வாய்ப்புகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலோடு இணைந்துருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வந்து என்ன மாதிரியான வேலை அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி எலிஜிபிலிட்டிஸ் பார்த்துடலாம் அதாவது எயித் பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது அதுக்கு மேலே நீங்கள் டென்த் அண்ட் தென் டுவெல்த் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி டிப்ளமோ பிஇ நீங்கள் என்ன பண்ணியிருந்தாலுமே கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் நிரந்தர அரசு பணின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து இதற்கு ரிட்டன் டெஸ்ட்டோ வேறு எந்த டெஸ்ட்டுமே கிடையாது ஸோ நேரடி நேர்காணல் மூலமாக தான் இந்த இன்டர்வியூ வந்து நடக்க போகுது ஓகேங்களா ஸோ மேக்ஸிமம் சேலரி பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க யாரெல்லாம் எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா இதில் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு விண்ணப்பிக்கிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்துட்டு அவங்க மெயில் வந்துட்டு கொடுத்துருவாங்க ஸோ வந்துட்டு நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்களா இல்லைங்கிறது உங்களுக்கு மெயிலே தெரிஞ்சிடும் ஸோ வந்துட்டு ஆன்லைன் மூலியமான ப்ராசஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் பண்ணலாம் இல்லை அவங்க கொடுத்துருக்க அட்ரெஸ்க்கு வந்துட்டு நீங்கள் போஸ்ட்டும் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஆன்லைன் மூலயமா பண்ணுறத விட போஸ்ட் மூலியமாக பண்ணுறது இன்னுமே பெட்டராக இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஸோ இதோட ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கீழே வந்து டவுன்லோட் கேர் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்க மாதிரி டவுன்லோட் கேர் கொடுக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எல்லாவோட இப்போ அதாவது கரண்ட் அப்டேட்ஸில் என்னென்ன ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் என் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து வந்துடும் ஸோ இதில் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் ஃப்ரம் இருக்குது ஸோ கிளிக் இயர் அப்படிங்கிறத டச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டவுன் டவுன்லோட் கிளிக் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் ஸோ நீங்கள் அந்த பேஜ் ஓப்பன் ஆகுது அப்படின்னா அதுலேயே உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க ஓகேங்களா ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்மே இருக்கும் அதை நீங்கள் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும் அண்ட் தென் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே அதிலேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ டவுன்லோட் கிளிக் ஹியர் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கான வேலைக்கான அந்த விண்ணப்பம் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா இப்போ இது விருதுநகர் மாவட்டத்தில் இருந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ஸோ ஒவ்வொரு மாவட்டங்கள் வாரியாக விட்டுட்டுருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும் இங்கே இப்பவே ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டமும் பன்னெண்டு தாலுக்குமே விட்டிருக்காங்க ஸோ விருதுநகர் போஸ்ட் இந்த மாதிரி விட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது விண்ணப்பதாரரின் புகைப்படம் ரீசண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து உங்களோட எப்பவுமே ரைட் சைடு கார்னரில் ஒட்டிக்கோங்க அண்ட் தென் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விண்ணப்பதாரரின் பெயர் ஓகேங்களா தந்தை பெயர் பாலினம் பிறந்த தேதி நிலையான முகவரி தொலைபேசி எண் ஆதார் அட்டை எண் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா கல்வி தகுதி மதம் ஜாதி பிரிவு வேலைவாய்ப்பு பதிவு அட்டை விவரம் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு சைன் போடணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ரூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் தான் தேவைப்படுறாங்கங்க ஓகேங்களா ஒரு நபர் தேவைப்படுறாங்க இதில் வந்து பதினைந்தாயிரத்தி எழுநூறுலேருந்து பதினைந்து ஐம்பதாயிரம் வரலும் சேல்ரி இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் தென் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எழுத படிக்க தெரிந்தெடுக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க மிதிவண்டி ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும் ஓகேங்களா ஸோ இதை ரெண்டுமே ரூல்ஸாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ எழுத படித்திருக்க தெரிஞ்சிருக்க வேணால் இந்த எட்டாம் வகுப்பு படித்திருக்காங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது சொல்கிறாங்க அண்ட் தென் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட்டீன் கம்ப்ளீட் ஆகிருக்கணும் பொது பிரிவினருக்கு வந்து தேர்ட்டி டூ அண்ட் தென் பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபோர் அண்ட் தென் தேர்ட்டி செவன் ஃபஸ்ட்டுங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு எஸ்டி கேட்டகிரிஸ்க்கு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ வந்து இவங்க வந்து அட்ரஸ் கொடுத்துருக்காங்க ஆணையாளர் ஊராட்சி ஒன்றியம் விருதுநகர் ஓகேங்களா ஸோ இந்த அட்ரஸ்க்கு தான் வந்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வரலும்தான் லாட் டேட் கொடுத்துருக்காங்க ஸோ யாருக்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு பண்ணணும் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருதுநகர் டாட் என்ஐசி டாட் இன் இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கனாலே உங்களுக்கான விண்ணப்ப படைமும் டவுன்லோடாக இருக்கும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்னொரு ஒரு வேலைவாய்ப்பு இதிலே கொடுத்துருக்காங்க அதாவது ஜீப் ஓட்டுநர் ஓகேங்களா காலி பண்ணிடம் பார்த்தீங்கன்னா ஒரு நபர் தேவைப்படுறாங்க எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக கனரக வாரம் வாகனங்கள் வந்து உரிமை பெற்றிருக்கணும் நீங்கள் வந்து ஓகேங்களா ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக லைசன்ஸ் இருக்கணுங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க சேம் அட்ரஸ் தான் அதுவும் கொடுத்துருக்காங்க அதற்குமே அதே டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ யாருக்கெல்லாம் இந்த வேலைவாய்ப்பு வந்துட்டு அவசியம்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்